வணக்கம் டிடி டிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜேரட் நம் நிக்சன் ஜோகலிங்கம் ஜெயகாந்த் முதலில் இன்றைய முக்கிய செய்திகள் நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவிப்பு இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களுக்கு இந்த வருடத்துக்குள் முற்றுப்புள்ளி கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதி வவுனியாவில் வாழ்வெட்டு கலாச்சாரத்தை இல்லாதொழிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் திலிபன் அதிரடி உத்தரவு நடவடிக்கை காவல் படை விவகாரம் சபை அமர்வை புறக்கணித்தது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சுகாதார கட்டுப்பாடுகளுடன் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது யாழ்நகரம் பல கடைகள் தொடர்ந்து முடக்கம் இனி விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் மக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்வது நமது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் என தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நீண்டகாலமாக நீடிக்கும் பிரச்சினைகளை இனம் கண்டு தீர்வு காண்பதற்காக வைத்தியர்கள் மற்றும் ஏனைய சுகாதார சேவைகள் மற்றும் நிபுணர்களை உள்ளடக்கிய அனைத்து சுகாதாரத்துறையை சார்ந்தவர்களும் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவது அவசியமாகும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் கண்டி வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நாற்பத்தி மூன்றாவது வருடாந்த அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் அனைத்து பிரதேச மக்களுக்கும் சமமான பயன் தரக்கூடிய தேசிய சுகாதார கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நோக்கத்தை குறுகிய காலத்தில் அடைந்து கொள்வதற்காக புதிய ஆலோசனைகளை வழங்குமாறும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார் கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக பதினேழு மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்கு விஜயம் செய்தபோது கிராமப்புற மற்றும் தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை நேரடியாக பார்வையிட முடிந்ததாக சுட்டிக்காட்டும் ஜனாதிபதி சுகாதார கட்டமைப்பில் வெற்றி கொள்ளப்படல் வேண்டிய பல்வேறு பலவீனங்களை அங்கு அடையாளம் காணக்கூடியதாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் குறித்த நிலைமைகள் மேலும் தொடர்ந்தால் மோசமான பாரிய பின் விளைவுகள் உருவாகலாம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருப்பதுடன் கிராமிய மண்டத்தில் இந்த நிலையை வெற்றி கொள்வது அவசியம் என்றும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில் அனைத்து மக்களுக்கும் சிறந்த சுகாதார சேவையை உறுதி செய்வதற்கே வைத்தியர்களின் விரைவான சேவைகள் இடம்பெற வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியிருக்கின்றார் இதனிடையே நாட்டின் சுபிட்சத்தின் அடையாளமாக காணப்படும் தேயிலை கைத்தொழில் வீழ்ச்சியடைவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி தேயிலை தொழில்துறையை மேலும் வலுவுடன் முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக தேயிலை பயிர் சகையாளருக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் கன்றி தலதா மாளிகைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் கிராமிய மக்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்கி கொடுக்காமல் கிராமத்தை முன்னேற்ற முடியாது அதனால் தான் விவசாயத்தின் மேம்பாட்டுக்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவது கிராமிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது எனவும் ஜனாதிபதி அவர்கள் இதன்போது மேலும் தெரிவித்தார் இலங்கை கடற்கொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் விசேட சந்திப்பொன்று கடற்தொழில் அமைச்சில் இடம்பெற்றிருக்கிறது கடற்சொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அம்பாந்தோட்டை தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிகால் கலபதி அகில இலங்கை பொது கடற்சொழில் சங்கத்தின் செயலாளர் ரத்ன கமகே மற்றும் ஆழ்கடல் மீன்பிடிப்படுக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ருவன் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இதன்போது கருத்து தெரிவித்த சங்கத்தின் பிரதிநிதிகள் இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக தெரிவித்ததுடன் இலங்கை மீனவர்கள் இந்து சமுத்திரத்தின் ஊடாக அரேபிய கடற்பகுதிக்குள் பிரவேசிக்கும் போது இந்திய கரையோர காவல் படையினரால் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும்படியும் அமைச்சரிடம் தெரிவித்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த கடற்கொழில் அமைச்சர் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் பல வருடங்களாக இடம்பெற்று வருவதாகவும் இப்பிரச்சினை தொடர்பாக தான் ராஜதந்திர மன்றத்திலான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் சாதகமான முடிவுகளை அடையக்கூடிய விதத்தில் பேச்சுவார்த்தைகளை முக்கிய கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் தெரிவித்ததுடன் அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியமான பெருபவர்களை தரும் எனவும் தெரிவித்தார் குறிப்பாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் காரணமாக வடமாகாணத்திற்கே அதிகளவு பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ந்தும் இவ்வாறான அத்துமுறைகளுக்கு இடமளித்தால் இலங்கையின் கடல் வளம் அழிவடையும் எனவும் சுட்டிக்காட்டினார் மேலும் தற்போது தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுவதால் தேர்தல் பரபரப்பு அடங்கியதும் ஜனாதிபதி கோட்டுபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் ஆலோசனை மற்றும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவின் ஒத்துழைப்புடன் குறித்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் கடற்படைக்கு சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் டக்டர் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார் அமரர் சிவஞான சோதியின் பூத உடலுக்கு இடமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற் அமைச்சருமாகிய டக்ஸ் தேவானந்த அவர்கள் மெலர் வளையம் சாத்தியம் மெலர் மாலை அணிவித்தும் இறுதி அஞ்சலி மரியாதையை அமைச்சரவர்கள் செலுத்தியிருக்கின்றார் சித்தன்கானியை பிரபுடுமாக கொண்ட அமரர் சிவஞான சோதி கடந்த ஐந்தாம் நாள் உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பில் காலமானார் இந்த நிலையில் அன்னாரின் பூத பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக கொழும்பு ஜெரட்னு மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு சென்றிருந்த அமைச்சர் டக்ஸ் தேவானந்தா அமரரின் பூத உடலுக்கு மலர்வளையும் சாத்தியும் மலர்மாலை அணிவித்தும் தனது இறுதி அஞ்சலி மரியாதையை செலுத்தியிருந்ததுடன் அஞ்சலி நிகழ்விலும் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார் குறித்த அஞ்சலி உரையில் அமரர் சிவஞான சோதியை முதலில் சந்தித்தபோது அவருடைய ஆற்றலையும் துடிப்பு மிக்க அக்கறையையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் எனது அமைச்சு பொறுப்புகளில் முதல் அமைச்சின் செயலாளராக சிறப்பாக கடமையாற்றியிருந்ததுடன் நான் அமைச்சராக இருந்த பல அமைச்சுகளிலும் செயலாளராக என்னுடன் பணியாற்றியிருந்தார் அந்த காலப்பகுதியில் நான் சந்தித்த அதிகாரிகளுக்குள் மிக அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் விசுவாசமாக நீண்ட காலம் உழைத்த ஒருவராக இருந்திருக்கின்றார் அது தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நான் முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதெல்லாம் எனக்கு மிகவும் பக்கவிதமாக செயற்பட்டு பல தீர்வுகளை பெற்றுக்கொடுக்க கொடுக்க உழைத்திருக்கின்றார் என்பதுடன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேறு ஆட்சிகளில் அவர் பொறுப்படுத்திருந்த சந்தர்ப்பங்களில் கூட என்னுடன் நெருங்கிய தொடர்புகளில் இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார் நான் சிவஞான சோதிக்கு ஒரு அமைச்சராக அறிமுகமானாலும் அவர் எனது சகோதரர் போன்றே இருவருக்கும் இடையிலான உறவுகள் இருந்தன அந்த வகையில் அவரது இழப்பு இந்த நாட்டுக்கு மட்டுமல்லாது எனக்கும் தனிப்பட்ட ரீதியில் பெரும் துயரை தந்திருக்கிறது எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தனது அஞ்சலி உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார் அவரது இழப்பு இலங்கை தீவுக்கு ஒரு பேரிழப்பாக அமைந்திருக்கிறது என தேவானந்தா இழப்பால் துயரம் அவரது துணவியார் மற்றும் உற்றவர் உறவினர் நண்பர்களது நானும் பங்கெடுத்துக் கொள்கின்றேன் என்றும் அமைச்சர் டக்னி தேவானந்தா தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியில் இலங்கை மக்களுக்கும் அது ஒரு பாரிய இழப்பாகும் அந்த வகையில் அவருடைய அந்த இழப்பு காரணமாக அவருடைய மனைவி அவருடைய சகோதரர்கள் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அவரது ஏரிலும் நானும் பங்கெடுத்துக் கொள்ளுகின்றேன் நான் அவருக்கு முதலில் ஒரு அமைச்சராக அறிமுகமாகி இருந்தாலும் அவர் என்னுடைய ஒரு சகோதரர் போலதான் எனக்கும் அவருக்கும் இடையிலான உறவுகள் இருந்தது அந்த வகையில் அந்த இழப்பு இணக்கம் என்னுடைய உறவுகளுக்கு மாத்திரமல்ல என்னுடைய மக்கள் இலங்கை மக்களுக்கு மாத்திரமல்ல அது எனக்கும் ஒரு பாரிய இழப்பா நன்றி வவுனியா மாவட்டத்தில் வாழ்வெட்டு உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என தெரிவித்திருக்கின்ற ஈடுமக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவருமான குலசிங்கம் திலீபன் அதன் ஒரு நடவடிக்கையாக நேற்றைய தினம் வாழ்வெட்டுக் குழுவுடன் தொடர்புடைய இருவர் பொலிஸாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் வவுனியா திருநாவற்குளம் பகுதியில் வாழ்வெட்டில் ஈடுபட்டிருந்த இருவர் வவுனியா போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த நான்காம் நாள் மதுபோதையில் இருந்த இளைஞர் குழு ஒன்று இளைஞர் ஒருவரை கண்முடித்தனமாக தகவல்களை வழங்க பொதுமக்கள் நேற்றைய தினம் குறித்த தாக்குதல் தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது இது தொடர்பாக எனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் குறித்த காணொலி ஆதாரத்தை வைத்து விரைவாக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறுவருக்கு இன்றைய தினம் அதிகாலை குறித்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அத்துடன் அவர்களிடம் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் யாழ் மாநகர சபையின் இன்றைய அமர்வை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி புறக்கணித்திருக்கிறது என்று மாநகர சபை உறுப்பினரும் முன்னாள் முதல்வருமான திருமதி யோகேஸ்வரி ராஜா தெரிவித்திருக்கிறார் அதுடன் யாழ் மாநகர சபை முதல்வரினால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாநகர காவல்படை தொடர்பில் தம்முடன் படாமையே இன்றைய புறக்கணிப்புக்கு காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியலில் ஆர்வம் செலுத்துகின்ற இளைய தலைமுறையினருக்கு சந்தர்ப்பத்தினை வழங்க வேண்டும் என்பதற்காக சட்டத்திருணி மணிவண்ணனுக்கு ஆதரவு வழங்குவதற்கு எமது கட்சியின் தலைமை தீர்மானித்திருந்தது எவ்வாறாக இருப்பினும் கட்சியின் ஆதரவுடன் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்ளும்போது அவை தொடர்பாக எம்முடனும் கலந்துரையாட வேண்டியது தார்மீக கடுமையாகும் ஆனால் காவல்படை உருவாக்கம் தொடர்பாக எம்மூடு கலந்துரையாடப்படவில்லை இது தொடர்பில் எமது கரிசனையை வெளிப்படுத்தும் வகையிலேயே இன்றைய அமர்வுகளை புறக்கணித்திருக்கின்றோம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜார்பான மாநகர மத்தியில் சுமார் எழுபது வர்த்தக நிலையங்கள் தவிந்த ஏனையவை இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் தொற்று உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட வர்த்தக நிலைய உரிமையாளர் அல்லது பணியாளர் உள்ள சுமார் எழுபது வர்த்தக நிலையங்களுக்கு ஜார்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரியின் அறிவுறுத்தலில் அறிவுறுத்தல் ஒட்டப்பட்டிருக்கிறது ஏனைய வர்த்தக நிலையங்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மீடத்திறந்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து இன்றைய தினம் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அதுடன் யாழ்ப்பாணம் மாநகர மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று தொடக்கம் பேருந்து சேவைகளை நடத்த வடபிராந்திய போக்குவரத்து சபைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதுடன் தனியார் பேருந்து சேவைகளும் வலிமை போன்று திரைப்படங்களில் இருந்து சேவையில் ஈடுபட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதே பேருந்து சேவைகளிலும் உரிய சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதனை மீறினால் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதனிடையே யாழ்ப்பாணத்தில் மேலும் நூற்றி

அதன்படி புதன்கிழமை இரவு கிடைத்த பிசிஆர் பரிசோதனை அறிக்கையில் குறித்த முடிவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் திருநெல்வேலி பாட்பனை கிராமத்தில் பாரதிபுரம் என்ற பகுதியில் எண்பத்தி பேருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் பனிரெண்டு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் சங்கானி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவைச் சேர்ந்த மூன்று பேருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் யாழ் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி

மற்றும் கண்காணிப்பு விலையமாக உள்ள பாட்பண்ணை பகுதிகளை மீள திறப்பது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படும் என வடமாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் கலாநிதி ஆ கேதீஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார் மாவனில் புத்தர் சிலை சேதப்படுத்திய சம்பவத்தை முறையாக விசாரணை மேற்கொண்டு சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தால் ஏப்ரல் தாக்குதல் பேரழிவு ஏற்பட்டிருக்காது இந்த ஆனால் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய அரசியல் தலையீடுகள் இடம்பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஏப்ரல் தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை மீதான நான்காவது நாள் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் உய்து தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி ஆணைக்குழு சட்ட விரையுள் விசாரணையை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் தெரிவிக்கப்படுகிறது ஆணைக்குழு என்பது நீதிமன்றம் அல்ல அதற்கு வழக்கு தொடுக்குமாறும் அதிகாரம் இல்லை என்றாலும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு பரிந்துரைகளை ஆணைக்குழு செய்திருக்கிறது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் முக்கிய சந்தேக நபர்கள் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் முடிவுக்கு வந்திருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் விசாரணைகளை தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு முக்கிய குற்றவாளிகள் அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் தாக்குதல் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கையை பொறுத்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க சட்டமா அதிபர் விரும்பாததால் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டிருக்கின்றார் புத்தாண்டு காலத்தில் சுகாதார ஆலோசனைகளை கடுமையாக கடைபிடிக்குமாறு வெகுசென்ன ஊடக அமைச்சர் கெகேலிய ராம்புவேல பொதுமக்களை கேட்டிருக்கின்றார் அரசாங்க தகவல் தலைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் புத்தாண்டுக்கு மக்கள் வியாபார நிலையங்களில் அதிகமாக ஒன்று கூடுவதினால் மீண்டும் கோவிட் நைன்டீன் தொற்று பெறவும் அபாயம் காணப்படுகிறது இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கை என்ன என்று கேட்டதற்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சரவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றனர் பாகிஸ்தான் தேசிய தின நிகழ்வுகளில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட பாதுகாப்பு பதவிநிலை பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா ராவல்பிண்டியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் கூட்டு பதவிநிலை தலைமையகத்தில் கூட்டு பதவிநிலை குழு தலைமை தலைவர் ஜெனரல் நதிம் ரசாவை சந்தித்திருக்கின்றார் இதன்போது இருதரப்பு தொழில்முறை ஆர்வம் பிராந்திய பாதுகாப்பு நிலைமை பயிற்சி திட்டங்களின் பரிமாற்றம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு போன்ற விடயங்கள் தொடர்பில் ஜெனரல் சவேந்திர சில்வா பாகிஸ்தான் ஆயுதப்படைகளின் தொழில் திறனை பாராட்டியிருப்பதுடன் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்தார் எதிர்காலத்திலும் இரு அமைப்புகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு நீடிக்க வேண்டும் எனவும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் எந்த வேளையிலும் புதிய கோவிட் நைன்டீன் கொத்தனைகள் உருவாகும் அச்சுறுத்தல் இருப்பதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் விசேடு வைத்தியர் சுதர் சமரவீர குறிப்பிட்டிருக்கிறார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போது நாளாந்தம் பதிவாகின்ற கோவிட் நைன்டீன் நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது ஆனாலும் இந்த நோய் தொற்று கொத்தணிகள் உருவாகும் அச்சுறுத்தல் அதிகமாகவே இருக்கிறது அதே நேரம் தற்போது பண்டிகை காலம் ஆரம்பிக்கிறது இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ளாவிட்டால் மீண்டும் கோவிட் நைன்டீன் பரவல் தீவிரமடையும் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறது என்றும் அவர் மேலும் எச்சரித்திருக்கின்றார் மின்சார பாவனையாளர்களுக்கு பாதுகாப்புத் தொகைக்கான வட்டியை வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் இந்த சலுகை நிறுவன மின்சார பாவனையாளர்களுக்கு மாத்திரமே கிடைக்க இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையின் ஊடாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் மின்பாவனையாளர்கள் இதில் அடங்க மாட்டார்கள் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது பல மாதங்களுக்கு பின்னர் மெல்பேர்னில் தரையிறங்கிய முதல் பயணிகள் விமானம் என்ற பெருமையை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் பெற்றிருக்கிறது ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா சர்வதேச கொட்டல் தனிமைப்படுத்தல் திட்டத்தின் கீழ் பல மாதங்களின் பின் பயணிகள் விமானத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதன்படி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஜூஎல் அறுநூற்றி நான்கு என்ற விமானம் அந்த நாட்டு நேரப்படி வியாழக்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் மெல்பேர்ன் விமான நிலையத்தில் தரையிறங்கியிருக்கிறது நாடு முழுவதும் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக நீர் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டிருக்கிறது இதனால் நீரை அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்துமாறு அந்த சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது மேலும் தற்போது பண்டிகை காலம் என்பதால் நீர்பாவனை அதிகரித்திருக்கிறது நீர்வளங்கள் நிலையங்களில் நீர்மட்டம் குறைவடைந்திருக்கின்றமையினால் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களுக்கு ஒரே அழுத்தத்திலான நீர் விநியோகத்தினை வழங்குவதில் சிக்கல் நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இலங்கை வெளிநாட்டு அமைச்சு மற்றும் ஆப்கானிஸ்தான் வெளிவகார அமைச்சு ஆகியவற்றுக்கிடையில் அரசியல் ஆலோசனை பொறிமுறை ஒன்றை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இலங்கையும் ஆப்கானிஸ்தானும் கையொப்பமிட்டிருக்கின்றன இரு தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான வழக்குமான ஈடுபாடு மற்றும் கூட்டாண்மைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் குணுவர்த்தனை கைச்சாத்திட்டிருப்பதுடன் கொழும்பில் இருக்கின்ற ஆப்கானிஸ்தான் தூதுவர் ஆஸ்டப் ஹைதரி ஆப்கான் அரசாங்கத்தின் சார்பில் கைச்சாத்திட்டிருந்தார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இரு வெளிநாட்டு அமைச்சர்களினதும் ஆக்கப்பூர்வமான வசதி அளித்தல்களின் ஊடாக இலங்கை ஆப்கானிஸ்தான் இருதரப்பு பங்காண்மையானது மேலும் வளர்ச்சியடையும் அதனால் இருதரப்பு உறவுகளின் முழுமையான வரம்புகளை வருடாந்த அடிப்படையில் மிகளாய்வு செய்ய முடியும் என இரு நாடுகளும் வெளிப்படுத்திய சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து புலம்பெயர்வதற்கு முயற்சித்த இருபது பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மெட்நார் சிலாவத்துறை கொண்டச்சிகுடா பகுதியில் சந்தேகர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கடற்படையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் நான்கு பெண்களும் பதினான்கு ஆண்களும் பதிமூன்று வயதுடைய சிறுமி ஒருவரும் பதினாறு வயதுடைய சிறுவனும் அடங்குவதாகவும் நான்கு முச்சக்கர வண்டிகளில் இவர்கள் கடற்கரைக்கு சென்ற போதே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் கடற்படையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதேவேளை கைது செய்யப்பட்டவர்கள் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மென்னார் வாழைச்சேனை வத்தலை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடற்படை குறிப்பிட்டிருக்கிறது என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது அந்த செய்தியின் பார்வையோ நான் விடைபெற உள்ளூர் செய்திகளை நிறைவு செய்து கொண்டு விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து இனிய செய்திகளை ஸ்டெலின் ஸ்டீபன் வாசித்தளிப்பார் வணக்கம்